வணக்கம் நண்பர்களே, ஒரு 5.1 ரிமோட்டு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் நான் அசம்பிள் பண்ணுறக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு அது என்ன, அந்த பேக் சைடு ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து என்னோட வீட்டுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் இந்த போர்டெலாம் ரெடி பண்ணேன். எஸ்டிகே 4231 டபுள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம நண்பர் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர் தான், ஆப்டிக்கல் கோயாக்சியல் உள்ள மாதிரி தான் இதில் அசம்பிள் பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபயரில் நான் என்னென்ன ஜாமான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதை பார்ட் டூவாக அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் ஆடியோ பொடி என்ன பொடி யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த போர்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எஸ்டிகே 4191 ரெண்டு ஐசி, எஸ்டிகே 4231 ஒரு ஐசி. மொத்தம் வந்து 6 சேனலுக்கு இதை நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சென்ட்ரு, இது சப்பு, இது சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அந்த மாதிரி இது ஆடியோ போர்டை நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பிசிபி பார்த்தீங்கன்னா எஸ்டிகே 4191 பிசிபி தான். அதில் இந்த எஸ்டிகே 4231 ஐசியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24/24 5 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபியூர் காப்பர் மட்டும்தான், அலுமினியம் எதுவுமே மிக்சிங் இருக்காது, ஒன்லி காப்பர் மட்டும். இது ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர். இதிலே பார்த்தீங்கன்னா 12/12 1/2 ஆம்ஸு, இதில் உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலே 12/12 1/2 ஆம்ஸு, அதேமாதிரி 0/12 1/2 ஆம்ஸ் இருக்கும். அதில் நான் ஒரு ஐடியா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க, 24/24 வந்து தனியாக ஒரு 1 ஸ்கொயர் வயரை போட்டு நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி 0/12 ஒரு வயர் எடுத்துட்டேன். 12/12 இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 0/12 2 0/12 நான் பிரிச்சிட்டேன். 1 0/12 இது, இன்னொரு 0/12 இந்த மஞ்சள். இது 2 டைப்பிங்கை பிரித்தாச்சு. இது எதுக்காக பிரிச்சிருக்கேன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கடுத்து இதுக்கு பவர் சப்ளை ரெடி பண்ணிட்டேன். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 10,000 mA 50 V 2 கண்டன்சர் யூஸ் பண்ணுறேன். இது 15 ஆம்ஸு ரெக்டிஃபையர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா 0/12 இங்கே கொடுத்தோம்னா இங்கே வந்து ஃபேனுக்கு லைனை எடுத்துக்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். தனியாக அதுக்கு லைனை பிரித்து விடலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பிசி பார்த்தீங்கன்னா 12 பவர் சப்ளைக்காக இந்த செக்ஷன் இருக்கும், அதை நான் வந்து சிங்கிள் பவர் சப்ளைக்காக நான் டிசைனிங் பண்ணிட்டேன். இங்கே 0/12 AC இன்புட் கொடுத்தோம்னா இங்கே 0/12 DC அவுட்டு இங்கே வெளியே வரும். அதை வந்து நம்ம எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இது ஒரு 5 வோல்ட் ஒரு ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த ரெகுலேட்டர் போட வந்து நான் ஃபிக்ஸடு 5 வோல்ட் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பக் கன்வெர்ட்டர்லேயே வந்து ஃபிக்ஸடு, இது இந்த பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரிமோட் கிட்டுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த செக்ஷனுக்கு வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸு, இந்த சன் ப்ளஸ் ஐசி போட்டது, இந்த ஆம்பிளிஃபையருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் இந்த பாக்ஸ் தான் அது. இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஏற்கனவே காட்டியிருக்கேன், இருந்தாலும் இப்போ காட்டுறேன். இந்த போர்டு தான் அது. இதில் வந்து சன் ப்ளஸ் ஐசி போட்டிருக்கோம். இதை டிடிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டு தான் நான் இந்த ஆம்பிளிஃபையருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஆடியோ ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இறைச்சலோ எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கும் ஆடியோ. இப்போ இந்த பவர் சப்ளை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவர் சப்ளையில் இந்த செக்ஷன்லேருந்து நான் லைனை 12 வோல்ட் எடுத்து இந்த 5 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெச்டி ஆடியோ ரெஸ்பாக்ஸை பொறுத்தளவுக்கு 5 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகும்.
நான் இந்த பாக்ஸோட வந்த அடாப்டர் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம இந்த பவர் சப்ளைலேருந்தே நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெய் பஜ்ரங்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டி வந்து 220 MFT போட்டிருப்பாங்க, அதை நான் எடுத்துகிட்டு 100 MFT 63 வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா F8 FT006 version 2 ரிமோட் கிட்டே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கிட்டு யூஸ் பண்ணால் தான் நம்ம இந்த HTRS பாக்ஸை கனெக்ஷன் கொடுக்க முடியும். அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கான ரிமோட்டும் இங்கே வந்துடும். இதிலேயே பார்த்தீங்கன்னா நான் பேஸுக்கு வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சப்பு பவர் பேஸுக்கு 60 ஹெர்ட்ஸுக்கு டிசைனிங் பண்ணியிருக்கேன். அந்த பிஎஃப் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை மாற்றி அதை கொஞ்சம் அசையாமல் குளூ ஊற்றி நிப்பாட்டியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போர்டு ஒன்று நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய ஐசி போட்டது. இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதில் பெரிய ஐசி போட்டிருப்பாங்க. இதைத்தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அத்தல்டிக் ஃபேனலு இந்த மாடல் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்கோட்ரு யூஸ் பண்ண போகிறேன். இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இதுதான் ஃபேனல் டிசைனிங். இந்த கேம்நட்டு பார்த்தீங்கன்னா பாசன் கேம்நட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கேம்நட்டில் நான் முன்னாடி என்னோடய அந்த அத்தல்டிக் ஃபேனலுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது மற்ற ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த ஸ்பீக்கர் டெர்மினல், இந்த ஃபேனு, இந்த பின்னாடி ஆர்சி ஜாக்கு, இந்த ஹெச்டி ரெஸ்பான்ஸ் வாக்கிருக்கு அந்த பேனல் மட்டும் நான் பின்னாடி ஃபிட் பண்ணியிருக்கேன். இதில் கட் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா வயரிங் ஐட்டம், இந்த ஸ்க்ரூ ஐட்டம், இது மட்டும் தான் இது தேவைப்படும். வேறு எதுவும் அடிஷ்னல் நான் ஆட் பண்ணுறப்பில் இருந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அசம்பிள் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நான் பார்ட் பார்ட்டை பிரித்து தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்படின்னா தான் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா ஃப்ரீயாக பார்ப்பீங்க. ஒரே வீடியோவாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போட்டோம்னா அது நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்க வாய்ப்பு கிடையாது, ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் புரியாது. அதனால் நான் பார்ட்டு பார்ட்டாக தான் போட போகிறேன். இப்போ இதுக்கு செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.